ஸ்ரீ நாராயண குரு என்கிற சனாதன எதிர்ப்பு புரட்சியாளரின் வழிவந்த ஒரு போராளி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். இந்த சனாதன சக்திகளை எதிர்த்து இந்த மண்ணில் எத்தனையோ பல விடுதலை போராட்ட வீரர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இந்த மண்ணில் முத்துக்குட்டி சுவாமிகள் என்கிற ஐயா வைகுண்டர் சனாதனத்தை எதிர்த்து எழுந்த கிளம்பி எழுந்த ஒரு சமூக புரட்சியாளர். அவர் ஆன்மீக தளத்தில் நின்று பணியாற்றினார். பெரியார் சமூக தளத்தில் நின்று பணியாற்றினார். பெரியாருக்கு முன்ன தோன்றிய பெரியார் முத்துக்குட்டி சுவாமிகள் என்கிற ஐயா வைகுண்டர். பெரியாரை போல கேரளாவில் தோன்றிய ஒரு சமூக நீதி புரட்சியாளர் தான் ஸ்ரீ நாராயண குரு. அவரும் சனாதன சக்திகளை எதிர்த்து போராடியவர் தான். அதே காலகட்டத்தில் கேரளாவிலே தோன்றிய இன்னொரு புரட்சியாளர் ஐயங்காளி, புலைய சமூகத்தில் இருந்து தோன்றிய ஒரு புரட்சியாளர், சனாதன கொடுமைகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியவர், நேருக்கு நேர் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து களமாடியவர், சமர் புரிந்தவர். அவ்வப்போது புரட்சியாளர்கள் தோன்றுவார்கள். ஆன்மீக தளத்தில் நின்றோ, சமூக தளத்தில் நின்றோ, அரசியல் தளத்தில் நின்றோ புரட்சியாளர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் என்கிற ஒரு கருத்தியலை இந்தியாவிலேயே எந்த அரசியல் தலைவரும் முன்மொழியாத ஒன்றை முன்மொழிந்து பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை ஆங்காங்கே மாவட்டந்தோறும் கட்டி அமைத்தார். அதே கருத்தியலை முத்துக்குட்டி சுவாமிகள் ஐயா வைகுண்டர் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சாமி தூப்பிலே சமத்துவ கிணறு ஒன்றை தோண்டி 18 சாதியாரும் வந்து இந்த கிணற்றிலே தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும், இந்த கிணற்று நீரிலேயே குளிக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தியவர் ஐயா வைகுண்டர் என்கிற பெரியார். புரட்சியாளர்கள் எந்த காலத்தில் தோன்றினாலும் எந்த தேசத்தில் தோன்றினாலும் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. பெரியாரின் வாரிசு கலைஞர், ஆனால் முத்துக்குட்டி சுவாமிகளின் கருத்தியலோடு பொருந்துகிறது கலைஞரின் சிந்தனை. அடிப்படை சமூக நீதி என்பதுதான். ஸ்ரீ நாராயண குருவின் போராட்டமும் அதுதான், ஐயங்காரியின் போராட்டமும் அதுதான். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்களே கூட இந்த சனாதன கொடூரத்தை எதிர்த்திருக்கிறார்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி கருத்து சொன்ன விவேகானந்தர், அவர் ஒரு அதிதீவிர இந்துத்துவ சிந்தனையாளர் தான். இந்து மத கருத்துக்களை பரப்புவதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்த ஒருவர். ஆனால் அவரே வெந்து நொந்து சொன்ன கருத்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் பைத்தியக்காரர்களின் கூடாரம் என்று சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் சூத்திர வகுப்பில் பிறந்தவர் அல்ல. அவர் இந்த சமூகத்தின் கட்டமைப்பின் படி பார்க்கிற போது, வருணாசிரம தர்மத்தின் படி பார்க்கிற போது அவர் மிக உயர்ந்த சமூக அடுக்கிலே பிறந்தார். ஆனால் அவரே வேதனை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே சாதியின் பெயரால், சனாதனத்தின் பெயரால் கொடூரம் தலைவிரித்தாடி இருக்கிறது, காட்டு மிராண்டித்தனமாக இருந்திருக்கிறது. கர்நாடகாவிலே அப்படி ஒரு தலைவர் தோன்றினார், பசவேஸ்வரர். அவரும் சூத்திர வகுப்பை சார்ந்தவர் அல்ல, பஞ்சவர் குலத்தை சார்ந்தவர் அல்ல, தீண்டாமை கொடுமைக்கு ஆளானவர் அல்ல, பார்ப்பன குடும்பத்திலே பிறந்தவர் தான். அவரும் இந்த சமாதானத்தின் கொடூரத்தை எதிர்த்து மிக கடுமையான போர்க்குரல் எழுப்பிய ஒரு புரட்சிகாரர். புராணங்களை குப்பைகள் என்று உதறி தள்ளியவர், மனு தர்மம் கூடாது என்று சொன்னவர், மனித குலத்தின் சமத்துவம் தேவை என்று சொன்னவர். அவர் பிராமண குடும்பத்திலே பிறந்தவர் தான். பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்களும் கூட மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை எதிர்த்து போராடியவர், பால்ய விவாக
விவாகரத்தை எதிர்த்து போராடியவர். குழந்தைகளாக இருக்கிற போதே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை சனாதன தர்மத்தின் விளைச்சல். இதெல்லாம் சனாதன தர்மத்தில் இருந்து உருவான விளைச்சல். இன்றைக்கு நாம் பேசுகிற இந்துத்துவா என்பது வேறு, சனாதன தர்மம் என்பது அதிலிருந்து இன்னும் மாறுபட்ட ஒரு கருத்துகளை கொண்டு